தமிழகம் அமைதி பூங்காவாக இருப்பது டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டிற்கு தெரிந்திருப்பதாகவும் ஆனால் இங்கு உள்ள ஆளுநருக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை எனவும் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் விமர்சித்துள்ளார். நேற்றைக்கு நான் திருநெல்வேலியிலே கூட சொன்னேன், உச்சநீதிமன்ற நீதிபதி எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க, தமிழ்நாடு ஒரு சொர்க்க பூமியாக இருக்குதுடே, தமிழ்நாட்டிலே மக்கள் அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது, அமைதி இல்லாத இருக்கிற இடம் நம்ம கவர்னர் மாளிகையில் ரவியினுடைய மனசு மட்டும்தான் அமைதி இல்லாமல் இருக்குது, மற்ற இடங்கள் எல்லா இடங்களும் அமைதியோடு இருக்கிறது. ரவி அவர்களே, மேதகு ஆளுநர் அவர்களே, உங்களை எந்த வார்த்தைகளால் சொல்லுகின்றது எனக்கு தெரியும், அதெல்லாம் அண்ணன் தான் பேசுவார். நான் கேட்கிறேன், குஜராத்திலே 41,601 பெண்கள் காணவில்லை. குஜராத் யார்? பிரதமர் இருக்கிற ஊர். குஜராத் யார்? ஹோம் மினிஸ்டர் இருக்கிற ஊர். அந்த ஊரில் 41,000 பெண்கள் எங்கே போனாங்கன்னு தெரியல, காணவில்லை என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள். பிஜேபி ஆளுகிற மாநிலம் மணிப்பூர் பற்றி எரிகிறதே, பிஜேபி ஆளுகிற மணிப்பூரிலே பற்றி எரிகிறது. 20,000 பேர் வெளியேற்றப்பட்டனர், 600 பேர் அண்டை மாநிலத்துக்கு சென்று விட்டார்கள், 54 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இம்பால் பகுதியில் இருக்கிற எல்லா கடைகளும் சூறையாடைப்பட்டு நெருப்பு வைத்து கொளித்திருக்கிறார்களே. நண்பர்களே, இது அங்கேயே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னதை போல பக்கத்தில் இருக்கிற பெங்களூரில் எப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடந்தன. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் உண்டா?